இன்றைய ஆன்மீக தகவலில் கொடிய நச்சுள்ள பாம்பிற்கு நாகத்திற்கு நல்ல பாம்பு அப்படிங்கிற பெயர் எதனால் வந்தது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது பொதுவாகவே ஒரு பாம்பு தீண்டினால் அதனுடைய விஷத்தின் மூலமாக உயிருக்கே சேதாரமாகக்கூடிய, உயிருக்கே பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மை சாதாரணமாக சின்ன வயது குழந்தைக்கே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது கொடிய விஷமுள்ள அந்த பாம்பிற்கு எதனால் நல்ல பாம்பு அப்படிங்கிற வந்து பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம சாஸ்திரப்படி பாம்பு அப்படிங்கிற அந்த உயிரினம் வந்து தெய்வீக அம்சம் பொருந்தியதாக சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்குது, சான்றோர்களால் அறியப்பட்டிருக்குது. அதாவது இந்த ஒருவருக்கு நல்ல பாம்பு தீண்டினால் எந்த அளவுக்கு உயிர் சேதம் உயிர் பாதிப்பு ஏற்படும்ங்கிறது உண்மையாக இருக்குதோ, அதே மாதிரி நல்ல பாம்பு தீண்டி ஒருவர் வந்து உயிர் பிழைச்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் இந்த உலகத்தில் கோடீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு முதன்மையான தகுதியை அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் அதே இந்த சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்குதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அந்த மாதிரி அமைப்பில் உள்ளவங்க, அதாவது ஒரு நல்ல பாம்பு தீண்டி அவங்க வந்து உயிர் பிழைச்சி வந்துட்டாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் சமுதாயத்தில் கோடீஸ்வரருங்கிற ஒரு சிறப்பான அந்தஸ்தை அவங்க அடைய முடியுங்கிற ஒரு யதார்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் அந்த மாதிரி நல்ல பாம்பு தீண்டியும் நம்ம கோடீஸ்வரனாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதாவது கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குது இல்லையா, அதனால தான் பாம்புக்கு நல்ல பாம்பு அப்படிங்கிற பெயர் வச்சுருக்கிறாங்க. அதனால் நல்ல பாம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நாம் வந்து மாறுபட்ட கருத்துக்கள், இரண்டு பாம்பு பிணையல் போடும் பொழுது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய தகுதி இருந்தது அப்படின்னாலே நமக்கு சிறு யோகம் இருக்குது அப்படிங்கிறது, ஏதோ இரண்டு பாம்புகள் வந்து இணைந்திருக்கும் பொழுது அதை பார்க்கக்கூடிய தகுதி நமக்கு கிடைச்சதுனாலே அதில் வந்து நமக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகுது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. உங்களுடைய வாழ்வியல் இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்கள் தேவையில்லாத பொறாமைகள் தேவையில்லாத போட்டிகள் விலகக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறது அந்த அளவுக்கு உண்மை. அதனால் மற்ற பாம்புகள் பிணையல் போடும் பொழுது நமக்கு இந்த மாதிரியான யோகம் கிடைக்குது அப்படிங்கிறத விட, நல்ல பாம்பு என்று சான்றோர்களால் சாஸ்திரத்தால் சொல்லப்பட்ட இந்த நாக பாம்பு பிணையல் போடும் பொழுது, நாகபாம்பும் சாரப்பாம்பும் பிணையல் போடும் பொழுது நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு யோகம் அந்த நாள்லேயே ஆரம்பிக்குது, அந்த நிமிடத்திலேயே ஆரம்பிக்குதுங்கிற விஷயத்தை சான்றோர்கள் கனகச்சிதமாக கண்டுபிடிச்சு தான் இந்த பாம்புக்கு நல்ல பாம்பு என்று பெயர் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஆன்மீக தகவலில் தெரிஞ்சுக்கலாம். திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம், ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.